நீங்க சோனி கேமரால வந்து வீடியோ ஷூட் பண்றீங்க அப்படின்னா மெயினா வந்து இந்த ஃபோக்கஸ் ஏரியா செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த ஃபோக்கஸ் ஏரியா செட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைடு அண்ட் ஜோன் சென்டர் அண்ட் பிளெக்சிபிள் ஸ்பாட். மெயினா ஃபோக்கஸ் ஏரியா வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து கேமராவோட ஆட்டோ ஃபோக்கஸோட பொசிஷன் தான். சோ நீங்க பாக்குற அந்த டிஸ்பிளேல எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபோக்கசிங் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்றத உங்களால ஈஸியா பொசிஷன் பண்ணிக்க முடியும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸ் ஏரியா. சோ இந்த ஃபோக்கஸ் ஏரியா செட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபோக்கஸ் மோடை வந்து செக் பண்ணணும். நீங்க இந்த ஃபோக்கஸ் ஏரியா வந்து ஃபங்க்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட ஃபோக்கஸ் மோட் வந்து கண்டினியூஸ் ஆட்டோ ஃபோக்கஸ்ல இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு AFC ல இருக்கணும். சோ இந்த AFC என்ன வொர்க் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா மெயினா வந்து நீங்க பாயிண்ட் அவுட் பண்ற அந்த சப்ஜெக்ட்ட வந்து கண்டினியூஸா ஃபோக்கஸ் பண்றது தான் இந்த AFC. சோ அதனால உங்களோட ஃபோக்கஸ் மோட வந்து AFC ல வந்து செட் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோல இந்த ஃபோக்கஸ் ஏரியால இருக்கக்கூடிய அந்த டைப்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வைட் ஆட்டோ ஃபோக்கஸ் பத்தி பாப்போம். சோ இந்த வைட் அப்படினா என்னன்னா நீங்க பார்க்குற டிஸ்ப்ளே ஃபுல்லா வந்து ஃபோக்கஸ் சிஸ்டம் வந்து வொர்க் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபோக்கஸ். சோ மெயினா இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் எப்படி வொர்க் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா கேமராக்கு நியரஸ்ட்ல இருக்க சப்ஜெக்ட்ட வந்து இது ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு உங்க கேமராவை ரிவர்ஸ்ல கொண்டு போறீங்க அப்படினா உங்க கேமராக்கு நியரஸ்டா என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதை வந்து அது ஃபோக்கஸ் பண்ணும். சோ இந்த ஃபோக்கஸ் சிஸ்டம் எங்கெல்லாம் மெயினா வொர்க் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க vlogs பண்றீங்கன்னா இந்த ஃபோக்கஸ் சிஸ்டம் தாராளமா வைக்கலாம். சோ நீங்க உங்க கேமராவை எங்கெல்லாம் காட்றீங்களோ அதை வந்து அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுவே ஃபோக்கஸ் பண்ணிக்கும். அதாவது கேமராக்கு நியரஸ்டா என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணும். சோ அதே மாதிரி டாக்கிங் ஹெட் வீடியோக்கும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். சோ இப்போ நான் பேசிட்டு இருக்க இந்த வீடியோவும் பாத்தீங்கன்னா ஒரு டாக்கிங் ஹெட் வீடியோ தான். சோ இதுல நான் வச்சிருக்க இந்த ஃபோக்கஸ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா வைடு தான். சோ இதுல நான் வைடு வச்சிட்டு என்னோட ஐ டிராக்கிங் நான் வச்சிட்டேன் அப்படினா இன் கேஸ் என்னோட ஹேண்ட் வந்து நான் கேமராக்கு நியரஸ்டா பொசிஷன் பண்ணேன் அப்படினா என்னோட ஹேண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபோக்கஸ் ஆயிடும். சோ அதே மாதிரி என்னோட ஹேண்ட நான் எடுத்தேன் அப்படின்னா பேக் டு என்னோட ஐக்கு வந்து ஃபோக்கஸ் ஆயிடும். சோ இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ ஜஸ்ட் வந்து நீங்க வைட் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம்ல செட் பண்ணிட்டாலே போதும் கேமராவே ஆட்டோமேட்டிக்கா இன் ஃபிரண்ட் ஆஃப்ல என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதை வந்து அதுவே ட்ராக் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிக்கும். சோ நீங்க வந்து எந்த ஒரு பொசிஷனும் பண்ணனும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜோன் ஃபோக்கஸ் சிஸ்டம். சோ அதாவது நீங்க பாக்குற டிஸ்ப்ளேல எந்த இடத்துக்கு உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து வேணும் அப்படின்றத நீங்க ஈஸியா பொசிஷன் பண்ணிக்க முடியும். சோ இந்த ஜோன் சிஸ்டம் வந்து நீங்க அப்ல வேணாலும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சோ டவுன் பண்ணிக்கலாம். சோ லெஃப்ட் ரைட் நீங்க வந்து ஈஸியா பொசிஷன் பண்ணிக்கலாம். சோ உங்களோட சப்ஜெக்ட் வந்து டிஸ்ப்ளேல எந்த இடத்துல நீங்க ஃப்ரேமிங் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து இத பொசிஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரூல் ஆஃப் தர்ட் காம்போசிஷன்ஸ்லாம் வர்க் பண்றீங்க அப்படினா இந்த ஜோன் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ரூல் ஆஃப் தர்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஜெக்ட் வந்து சென்டரா வச்சு நம்ம எடுக்க மாட்டோம். சோ நம்மளோட சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடுல இருக்கும் நம்ம ஃப்ரேமிங் பண்ணும்போது. சோ அந்த ஃப்ரேமிங் ஏத்த மாதிரி உங்களோட ஜோன் சிஸ்டம் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். சோ அதாவது லெஃப்ட் ஆர் ரைட் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோன் சிஸ்டம்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்டர். சோ இந்த ஃபோக்கஸ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர்ல ஒரு பாக்ஸ் இருக்கும். அதான் நீங்க பாக்குற டிஸ்ப்ளேல வந்து சென்டர் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். சோ இந்த சென்டர் பாக்ஸ் வந்து எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் இது ஃபோக்கஸ் வந்து வொர்க் ஆகும். நீங்க வந்து மெயினா வந்து சென்டர் சப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படினா இந்த சென்டர் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்கும். சோ அதே மாதிரி நீங்க நிறைய டிஸ்ட்ராக்டிவான இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணனும் அப்படி நினைக்கிறீங்க அப்படினா இந்த சென்டர் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லா வொர்க் ஆகும். உங்களால ஒரு மினிமலான சப்ஜெக்ட்ட கூட ஃபோக்கஸ் பண்ண முடியும். நீங்க மெயினா ஜோன் சிஸ்டம் வச்சு வொர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஜோன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஏரியா வந்து கவர் ஆகும். நீங்க ரொம்ப ஸ்மால் சப்ஜெக்ட்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணனும் அப்படி நினைக்கிறீங்க அப்படினா இந்த சென்டர் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் ரொம்ப நல்லா வொர்க் ஆகும். சோ அதே மாதிரி மோர் டிஸ்ட்ராக்டிவான ஒரு பிளேசஸ்லாம் வந்து நீங்க ஈஸியா ஃபோக்கஸ் பண்ண முடியும் இந்த சென்டர் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிள் ஸ்பாட். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு ஐகான் இருக்கும், லார்ஜ், ஸ்மால் அண்ட் மீடியம். சோ லார்ஜ் மீன்ஸ் வந்து எல் ன்னு போட்டுருக்கும், அதான் அந்த ஃபோக்கஸ் பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். சோ ஸ்மால் அப்படின்னு போட்டுருக்கது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மாலா இருக்கும். சோ இந்த மீடியம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலுக்கும் கொஞ்சம் பிகரா இருக்கும். இந்த ஃபோக்கஸ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஃபோக்கஸ் சிஸ்டம் மாதிரியே தான். பட் இதுல என்ன வேரியேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால இந்த ஸ்மால் பாக்ஸை வந்து பொசிஷன் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு லெஃப்ட், ரைட் ஆர் அப் டவுன் நீங்க டயகனலா கூட ஃபோக்கஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ட கூட உங்களால ஈஸியா ஃபோக்கஸ் பண்ண முடியும். லைக் வந்து ஐ ஆர் வந்து நீங்க ப்ராடக்ட் ஷூட்ஸ் பண்றீங்க, ரொம்ப சின்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஷூட் பண்றீங்க அப்படினா கூட இந்த ஸ்மால் ஃபோக்கஸ் சிஸ்டம் வந்து நீங்க அது மேல செட் பண்ணிட்டாலே போதும் கேமரா வந்து அந்த பாக்ஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கும். சோ உங்களோட வர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த பொசிஷனை கரெக்ட்டா அந்த சப்ஜெக்ட் மேல வைக்கிறது தான். இந்த ஃபோக்கஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க வந்து ஸ்மால் சப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது. சோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ் ஏரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க வந்து ஆட்டோ ஃபோக்கஸ்ல வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது. சோ இந்த ஃபோக்கஸ் சிஸ்டம்லாம் நீங்க ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து ப்ராப்பரா ஆப்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோகிராஃபில வந்து நீங்க ஸ்ட்ராங் ஆகலாம். சோ நீங்க ஒரு சோனி யூசரா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபோக்கஸ் ஏரியாலாம் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஆர் வந்து இப்பதான் நான் இந்த ஃபோக்கஸ் ஏரியா வந்து லேண்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.